ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இலஸ்ட்ரேஷன் 11 எடுக்கிறேன். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கேட்டிருக்காங்க. டிராயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், நம்ம இவ்வளோ நான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து கேட்டிருக்காங்க. டிராயிங்னா என்ன? விட்ரா பண்ணுறது. அதுக்கு நம்ம விட்ரா பண்ணுறதுக்கு நம்ம வட்டி கட்டுறோம், அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். த வேலன் இஸ் அ பார்ட்னர்ஸ் ஹூ விட்ரா 20,000 ஆன் 1st April 2018. த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் இஸ் பி சார்ஜ் அண்ட் 10% பர் அனம். கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 31st December 2018 அண்ட் பாஸ் அ ஜேர்னல் என்ட்ரி அசுமிங் ஃப்ளக்சுவேட்டட் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இது எப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வந்து ரேட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டிராயிங் எவ்வளோனா 20,000 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 10/100 இன்ட்டு இந்த 9 மந்த் மட்டும் எப்படி வருது நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ 1st April பாருங்க, இந்த 1st April இருக்கா, 1/4 2018 டு 31st இந்த டிசம்பர் இருக்கா, இந்த இந்த டிசம்பர் இருக்கா 2018. இப்போ எத்தனை மாதம் பாருங்கள், 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, அப்போது 9 மந்த்ஸ். அப்போது இந்த இடத்துல இது பண்ணால் நமக்கு என்ன மந்த்ஸ் வருது, 9 மந்த்ஸ் வருது. அதான் இங்கே 20,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 9/12, அப்போது 1,500. இதுவுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம நீங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 1st April 2018 1/4 2000 இது மாதிரி எழுதிக்கோங்க, நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. 1/4 2018 31/12 2018 இப்போ எப்படி இதோட ஃபார்முலா என்ன, அமௌண்ட் ஆஃப் டிராயிங் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் ஆஃப் டிராயிங் என்ன, 20,000 இன்ட்டு 10/100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பீரியட்னா என்ன, எத்தனை மாதம், பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அப்போது 9 மந்த்ஸ் டிவைட் பை 12. ஓகேவா? இப்போ இதோட ஜேர்னல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஜேர்னலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது வேலன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன். இப்போது நிறைய பேர் இதில் வந்து டவுட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து எப்படின்னா, உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து மாற்றி எழுதுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மாற்றி எழுதிடுவாங்க. அப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம நாம் இருக்கா, இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வரும், இது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வரும். இந்த டெபிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வரும், இந்த கிரெடிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வரும். அப்போ சிஇடி நாம் இருக்கோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து டெபிட்டில் வரும். இன்ட்ரெஸ்ட் இது பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள், ஜேர்னலில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து டெபிட்டில் வரும். அப்படி நான் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட்டில் வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து கிரெடிட்டில் வரும். அப்படி நான் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கிரெடிட்டில் வரும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கிரெடிட்டில் வருது அப்படி நான் வச்சுக்கோங்க. சிடி நான் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. இப்போ வேலன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், இங்கே டெபிட்னா இந்த இடத்துல என்னாகும், கிரெடிட், இங்கே கிரெடிட்னா இங்கே டெபிட் ஆகிடும், இங்கே கிரெடிட்டில் இருக்கா இங்கே டெபிட் ஆகிடும். அதுமாதிரி நான் வச்சுக்கோங்க, வேலன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் போட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். சரியா? இப்போ இதுவே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்த சமயம் இது எப்படி இருக்குது பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து அருண் இஸ் அ பார்ட்னர் இன் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஸ் அ பார்ட்னர்ஷிப் டீட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் சார்ஜ் அட் 12% பர் அம் டூரிங் த இயர் எண்ட் 31st December 2018 ஹி விட்ரா ஆஸ் ஃபாலோஸ். ஒரு வாட்டி என்ன பண்ணுறாங்க, இது வந்து தொடர்ந்து அந்தந்த கரெக்டான மாதத்தில் அவங்க வித்ரா பண்ணுறாங்க. ஆனால் இதில் பாருங்கள், March 1st வித்ரா பண்ணுறான், June 1st வித்ரா பண்ணால், September 1st வித்ரா பண்ணால், December 1st. இப்போ மாறி மாறி வித்ரா பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் 31/12 நான் வச்சுக்கோங்க, 31/12 இப்போ எல்லாமே 31/12 வருவோம். அப்போ மார்ச்லேருந்து மார்ச் ஏப்ரல் பாருங்கள், இதில் நான் டேட் போடுறேன், மார்ச்னா ஜனவரி மார்ச் 3/2018 to 31/12 2018 அப்போது 1/1/12 2018 to 31/12 2018 இப்போ வரும் மார்ச்சா, மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அப்போ 10 மாதம். அதான் இந்த இடத்துல பாருங்கள், 10 மந்த்ஸ் இருக்காங்க, 6,000 × 12/100 × 10/12 போட்டிருக்காங்க. இந்த இதில் பாருங்கள், அதே மாதிரி ஜூன்
ஜூனா இது ஜூன் பாருங்க, ஜூன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அப்போ 7 மாதம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அப்போ 4 மாதம் செப்டம்பர் 1 மாதம். ஏன்னா இது ஒன் பாருங்க, ஒன் ஒன் தான் ஆரம்பிச்சிருக்கு, 112 ஆரம்பிச்சிருக்கு. 112னால என்ன அது ஆகுது, இது 1 மாதம் ஆகுது. இது 31 ஆரம்பித்தா இது 0 ஆகிடும், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது 31/12 என்ன ஆகும், ஒரு டேட்டே இல்லை, அப்போ 0 ஆகிடும் அது ஆக்சுவலாக. அப்போ என்ன 1/12 மந்த்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ராயிங், இதெல்லாம் என்ன பண்ணோம், இதெல்லாம் பண்ணால் இது டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ராயிங் இது கிடைக்குது. ஓகேவா, இதே மாதிரி எல்லா சமம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கேல்குலேட் பண்ணும். அடுத்து ப்ராடக்ட் மெத்தட் பார்க்கலாம். ப்ராடக்ட் மெத்தட் ரொம்ப ஈஸி, அன்பு இஸ் அ பார்ட்னர்ஷிப் இன்னா. நீங்கள் வந்து கொஸ்டின்லே கொடுத்துருவாங்க, என்ன கொடுப்பானா ப்ராடக்ட் யூஸிங் ஏ ப்ராடக்ட் மெத்தட் கொடுத்துருவான், யூஸிங் ஏ ப்ராடக்ட் மெத்தட் அவன் கொடுத்துருவான். அப்படின்னும் போது நீங்கள் நான் ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம் சரியா. அன்பு இஸ் அ பார்ட்னர் இந்த பார்ட்னர்ஷிப் டீ, ஃபார் ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் டீ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் சார் 12% டூரிங் த இயர் எண்ட் 31 மார்ச் டிசம்பர் 2018 யூட்ரோ ஆஸ் அ ஃபாலோஸ். மார்ச் ஜூன் செப்டம்பர் போடுறான், யூஸிங் ஏ ப்ராடக்ட் மெத்தட் சொல்கிறான். யூஸிங் ஏ ப்ராடக்ட் மெத்தட்னு என்ன போகிறோம், அதே மாதிரி தான் மார்ச் என்னது பண்ணோம், மார்ச் 31 டிசம்பர், இது வந்து 31 டிசம்பர், இது வந்து 31 டிசம்பர், இது 31 டிசம்பர். இப்போ பாருங்கள் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அப்போனா அது 10 மாதம் வருது. அடுத்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 7 மாதம் வருது. இப்போ இந்த மாதத்துலேருந்து நம்ம பார்த்தா இந்த 10, 7, 4, 1 கிடைக்கும். இதுலேருந்து இது என்ன பண்ணும், மல்டிபிள் பண்ணும், இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் ஆகும், இது எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 60,000, 28,000, இது வந்து 6,000 / 10,000 4,000 / 7,000 28,000 5,000 / 4,000 20,000 20,000 / 1 22,000 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம், ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1,10,000 கிடைக்குது. அப்போது இந்த சம் ஆஃப் அ ப்ராடக்ட் 1,10,000 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12/100 இன்ட்டு 1/12, 1/12ன்றது ப்ராடக்ட் மெத்தடோட ஃபார்முலா மாதிரி, ப்ராடக்ட் மெத்தடோட ஃபார்முலா, ப்ராடக்ட் மெத்தடோட ஃபார்முலா, ப்ராடக்ட் மெத்தடோட ஃபார்முலா 1,10,000 இன்ட்டு 12/100 இன்ட்டு 1/12, இது ப்ராடக்ட் மெத்தடோட ஃபார்முலா 1/12ன்ற நீங்கள் போடணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ், இதை மட்டும் பண்ணிவிட்டு இது பண்ணோம் சரிங்களா. இப்போ இந்த இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான், இது நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கோட என்னென்னா ஒரு டைம் டேபிள் மாதிரி, 6.5, 6, 5.5, 7.5, 6, 4.5, மந்த்லி குவார்ட்டர்லி ஹாஃப்லி, இது நல்லா பார்த்துக்கோங்க. இதை இப்போ பாருங்க, இது ரொம்ப ஈஸியான சம் தான் இதுவும். இப்போ ஜான் இஸ் அ பார்ட்னர் இன் அ ஃபார்ம், ஹி வித்ட்ரா 1,000 per month. இங்கே பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம நல்லா பார்த்துக்கணும். இங்கே பெர் மந்த் கொடுத்தனால 1,000 × 12 போடணும் மா ஒரு வருஷத்துக்கு, ரெகுலர்லி ரெகுலர்னா அது வருஷம் ஃபுல்லாக, மந்த்லி. இதுவே என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் பர் ஆனம் கொடுத்துருவோம், பர் ஆனம் கொடுத்துட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, மல்டிப்ளை பண்ணக்கூடாது, நல்லா ஞாபகம், பர் மந்த் கொடுத்தனால மல்டிப்ளை பண்ணும். இதே பிஏ கொடுத்துட்டாங்கன்னா நீ பண்ணக்கூடாது, மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அப்படியே 1,000 போடணும். இதுதான் மாற்றுவோம் புக்கில். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இஸ் விச் சார்ஜ் 5%, கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் யூசிங் ஆவரேஜ் மெத்தட், ஆவரேஜ் பீரியட் மெத்தட். இஃப் யூ ட்ராஸ் அட் த எண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த எவ்ரி மந்த். இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்னது ஆக்சுவலாக டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் என்ன 12,000 அட் த பிகினிங் ஆஃப் த எவ்ரி மந்த். இது பிகினிங், எது பிகினிங் தான், பிகினிங் ஆஃப் த எவ்ரி மந்த் இதான் மந்த். அப்போ 6.5 தாப்பிச்சுக்கோங்க, பிகினிங் மந்த், மிடில் மந்த், எண்ட் மந்த், பிகினிங் குவார்ட்டர், மிடில் குவார்ட்டர், மிடில் எண்ட், இப்படி இப்படி பார்க்கணும் ஓகேவா. மிடில் ஆஃப் த எவ்ரி மந்த், மிடில் ஆஃப் த எவ்ரி மந்த் தான் என்ன, மிடில் ஆஃப் த எவ்ரி மந்த் 6 வரும். இப்போ இதில் பாருங்கள், பிகினிங் ஆஃப் த எவ்ரி மந்த் என்னது 6.5, மிடில் ஆஃப் த எவ்ரி மந்த் என்னது, மிடில் ஆஃப் த எவ்ரி மந்த் மிடில் இங்கே 6/12, எண்ட் ஆஃப் த எவ்ரி மந்த் என்ன 5.5. இதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட்டு. இப்போ இதான் நான் சொன்னேன் பாருங்கள், 6.5, 6, 5.5, இதான் மாதிரி தான் போடணும். ஓகே, குவார்ட்டர், குவார்ட்டர்னா என்ன பண்ணோம், 4 மல்டிப்ளை பண்ணோம், ஞாபகம், யூஸிங் ஏ குவார்ட்டர், ஈச் எண்ட் ஆஃப் த ஈச் குவார்ட்டர்னா என்ன பண்ணோம், மல்டிப்ளை பை 4 அப்படி போடணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டை வச்சு போடணும் ஓகேவா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ இலஸ்ட்ரேஷன் 23rd எடுக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியான சம்மானா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மா. ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸி பாருங்கள். ரிச்சர்ட் அண்ட் ரிஸ்வான் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் ஆன் 1st January 2018 வித் அ கேபிட்டல் ஆஃப் 3 lakh அண்ட் 2 lakh ரெஸ்பெக்டிவ்லி. அக்கார்டிங் டு த பார்ட்னர்ஷிப் டீல் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பி ப்ரொவைடட் 6%. ரிஸ்வான் இஸ் கெட் அ சேலரி 50,000 பர் ஆனம். இந்த ரிஸ்வான் சப்போஸ் பர் ஆனம் கொடுத்துருக்கானா, இதை நம்ம சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருவாங்க எக்ஸாமில், பர் மந்த்னு கொடுத்துருவாங்க. பர் மந்த் கொடுத்தா என்ன பண்ணுவோம், நீங்க இன்டூ மல்டிப்ளை பை 12 போடணும். அதை ஞாபகத்துக்குங்க. ரிச்சர்ட் டு கெட் அ 10% இன் கமிஷன் ஆன் ப்ராஃபிட் ஆஃப்டர் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன் சேலரி டு பி ரிஸ்வா திஸ் ஒன் ஆஃப்டர் த சார்ஜிங் சச் கமிஷன். இது ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். த ப்ராஃபிட் அண்ட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் த டூ பார்ட்னர்ஸ் 3:2. டூரிங் த இயர் த ஃபர்ம் ஏர்ன் த ப்ராஃபிட் ஆஃப் 3 lakhs. இப்போ கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியான சம். ப்ரிப்பேர் அ ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்ராப்ரியேஷன்னா என்ன, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்னா முதல்ல பிரிச்சுக்கிறது, வர லாபத்தை பிரிச்சு அதுக்கப்புறம் வர பிரிச்சுட்டு அப்புறமா திருப்பி பிரிக்கிறது தான் ப்ராஃபிட் அண்ட் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அதனால அந்த அப்ராப்ரியேஷன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அப்ராப்ரியேஷன்னா இது மாதிரி சம் போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்க சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இப்போ இது ஈஸி தான் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த இடத்துல வந்து பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வரும். இது ஃபார்மெட் மாதிரி எழுதியிருக்கேன். ரிச்சர்ட் ரிஸ்வான் இது நான் சும்மா ஃபார்மெட் மாதிரி எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா இந்த ஃபார்மெட் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு ஃபார்ம், சாரி இங்கே ஃபார்மெட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து 106 ஃபார்மெட் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் நான் இந்த ஃபார்மெட் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபார்மெட் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுனா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்குல்ல, ரிச்சர்ட் ரிஸ்வான் சேலரி, ரிச்சர்ட் ரிஸ்வான் கமிஷன், ரிச்சர்ட் ரிஸ்வான், இது மாதிரி ரெண்டு ரெண்டாக எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன, 3 lakh 3 lakh into 6%. அப்போ நமக்கு எவ்வளோ வருது, 18,000 வருது. அடுத்தது 2 lakh into 6% எவ்வளோ வருது, 12,000 வருது. இது இடம் இல்லாமல் போச்சு, 30,000. இப்போ சேலரி எங்கே, ரிஸ்வானுக்கு தான் இருக்குது, ரிச்சர்டுக்கு இல்லை. அப்போது ரிஸ்வான் எவ்வளோ, 50,000. இது எத்தனை டேஷ் போட்டுக்கோங்க, டேஷ் போட்டுக்கோங்க, அப்போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது கமிஷன், நம்ம இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். யாருக்கு கமிஷன் கொடுப்போம், ரிச்சர்டுக்கு தான், இவனுக்கு இல்லை. அப்போ நில் போட்டுக்கோங்க. அப்போ இவனுக்கு தான் நம்ம கமிஷன் கண்டுபிடிக்கணும். இவனுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், கமிஷன் கண்டுபிடிக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க, கண்டிஷன் என்ன சொல்கிறான்னா, ரிச்சர்ட் வந்து ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் 10% ஆன் ப்ராஃபிட். இது ரொம்ப ஈஸி பாருங்கள். இப்போ இதை கண்டுபிடிக்க, இப்போ 3 lakh இது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கொடுக்கல, அதனால் டேஷ் போடுறோம். இப்போ இதில் நல்லா பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு 3 lakh வந்திருக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ வர்ற லாபத்துலேருந்து உன்னோட எக்ஸ்பென்சஸ் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நீ வந்து உன்னோட ப்ராஃபிட்லேருந்து நீ ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் கொடு அப்படின்றான். இப்போ நமக்கு வர்ற இன்கம் எவ்வளோ, இவர் இது நான் சும்மா போடுறேன் உங்களுக்கு, இன்கம் எவ்வளோ நமக்கு, 3 lakh. நம்ம எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ்னால் இதான் எக்ஸ்பென்சஸ், 18,000 12,000 50,000. இதுதான் டெபிட்டில், இது வந்து கிரெடிட் சைடு, இது டெபிட் சைடு, இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு, டெபிட் சைடு. எவ்வளோ நமக்கு, 18,000 12,000 50,000. அப்போ நமக்கு 80,000. அப்போது நமக்கு 3 lakh. ஆ இப்போது இப்போ வந்த இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸை மலிச்சிடு, கழிச்சிடு. அப்போது நம்ம இன்கம் எவ்வளோ, 3 lakh. அதுலேருந்து உனக்கு எக்ஸ்பென்ஸை கழியின்றான், அதுலேருந்து எக்ஸ்பென்ஸ் கழிச்சா 80,000 வருதா, 80,000. அப்போ எனக்கு வந்த இன்கம் எவ்வளோ, 2 lakh 20,000. ஏன்னா இந்த வர்ற உனக்கு வந்த இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இப்போ உன்னோட லாபத்தை கொடு. அப்போ என்ன கொடுக்குறாங்க சொல்கிறாங்க, 10% கொடுன்றான். அப்போ 10 அது என்ன சொல்லியிருக்கான், இதில் கொஸ்டின் வந்து ஆஃப்டர் சார்ஜிங். ஆஃப்டர் சார்ஜிங்னா எப்போவுமே நான் வச்சுக்கோங்க, ஆஃப்டர் சார்ஜிங்னா 100+ மேலே இருக்குது, அப்படியே கீழே வந்துடும், 10 வந்துடும். ஓகே, பிஃபோர் சார்ஜிங்னா 10/100 அப்படியே வரும். இது வந்து ஆஃப்டர், இது வந்து பிஃபோர்,
ஓகேவா? இது வந்து ஆஃப்டர்ன பிஃபோர்னா என்னது 1000 வரும், ஆஃப்டர்னா 10 + 110 அந்த அந்த மேலே இருக்க 10 அப்படியே கீழே ஆட் ஆகிடும். இப்போ சப்போஸ் 20 இருக்கும் வச்சுக்கோங்களேன், இப்போ 20 இருக்கோங்களேன், 20% எப்படி போடுவீங்க ஆஃப்டருக்கு? 20/100 + 20 அப்போது 20/120 அப்படி வரும். புரியுதுங்களா? இப்போ இது பாருங்கள், இப்போ 10 இப்போ வந்து ஆஃப்டர் கொடுத்துருக்கானா, இப்போ 10/100 + மேலே இருக்கிறது கீழே ஆட் ஆகிடும், அப்போது 10 அப்போது 2,20,000 × 10/110 புரியுதா? இதுதான் வருது, அதான் இதை இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணால் என்ன வருது நமக்கு 20,000 நமக்கு ஆன்சர் வருது. இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், கமிஷன் 20,000 இந்த இடத்துல போடுறோம். இதான் இந்த இடத்துல இருக்கட்டும், 20,000 இருக்குதான். இப்போ என்ன பண்ணோம், திருப்பி என்ன பண்ணோம், 20,000 வந்துச்சா, இப்போ திருப்பி என்ன பண்ணோம், பிரிக்கணும். இப்போ இது இவ்வளோ வருது, திருப்பி நீங்கள் ஆட் பண்ணுங்கள், திருப்பி ஆட் பண்ணணும், 3 lakh வருமா? இங்கே ஆட் பண்ணால் 3 lakh வருதா? 3 lakhல் இங்கே திருப்பி ஆட் பண்ணுங்கள், இங்கே ஆட் பண்ண திருப்பி இதை ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணணும் மேம், 18,000, 18,000, 12,000, 50,000, 20,000 இப்போ ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது பாருங்கள், 10, 10, 1, 6, 7, 8, 9, 10 அப்போ நமக்கு 1 lakh வருது. அப்போ இந்த இடத்துல என்ன வருது, நமக்கு 1 lakh வருது. அப்போது 3 lakh - 1 lakh என்னது, 3 lakh - 1 lakh 2 lakh, இந்த 2 lakh வருது, அதான் இந்த இடத்துல 2 lakh வருது. 3 lakh - 1 lakh இதில் ஆட் பண்ண 1 lakh தான் 2 lakh. இந்த 2 lakh தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 2 lakh தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரேஷியோ பேசிஸ் பண்ணி பிரிக்கிறோம். எவ்வளோ ரேஷியோ, 3/5 3/2 எப்படி பிரிப்பீங்க, 3/5 × 2/5 பிரிப்போம். சரியா? இது தப்பு, பயப்படாதீங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் வரும். 5 சின்ன கேல்குலேஷன் வர்ற மாதிரி தான் வரும். 4 0 0 0 0 அப்போது நமக்கு 1,20,000 வருது. இது பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த சம் ஆக்சுவலாக, இது ரொம்ப ஈஸி. இது 40,000 × 12 = 80,000 ஆமாம், இதுதான் நமக்கு 1,20,000, 80,000 இங்கே நம்ம போடணும். இப்போ இங்கே என்ன 2 lakh, 1,20,000, 80,000 அதுதான் வரும், அவ்வளோதான். ஓகேவா? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் புரிஞ்சுதா? இப்போ இந்த சம்மும் அதே மாதிரி தான், நீங்கள் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதில் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொடுக்கலாம், அவனே கொடுத்துட்டான், அதனால் நீங்கள் அப்படியே இந்த சம் ஃபுல்லாக இந்த சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிங்க, இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான சாப்டர். அப்படி இதில் டவுட்டு திருப்பி உங்களுக்கு வந்ததுன்னா கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.